வணக்கம் நண்பர்களே, என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன். தோல்விகளை வெற்றியாக மாற்றுவது எப்படிங்க? இப்போ ஒரு சில பேர் ஒரு வேலையை செய்வாங்க, அந்த வேலையை செய்யறதுக்கு ஒரே காரணம் வெற்றி அடையணும் அப்படின்றது தான். வெற்றி அடையணும், பெரிய ஆளாகணும், பணம் சம்பாதிக்கணும், முன்னேற்றம் இருக்கணும், பல பேர் புகழணும், பாராட்டணும் அப்படின்ற நோக்கத்திற்காக மட்டும்தான் அந்த வேலையை, அந்த கடமையை செய்வாங்க. அதை ஒரு மகிழ்ச்சியாக செய்ய மாட்டாங்க, அதை பிடித்து செய்ய மாட்டாங்க, கடமைக்கே அப்படின்னு செய்வாங்க. இப்போ தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதை மீண்டும் செய்கிறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த வேலையை அவங்க பிடித்து செய்யலைல்ல, மகிழ்ச்சியாக செய்யலைல்ல, மீண்டும் செய்வதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, கஷ்டப்பட்டு ஒரு விரக்தியோட வேதனையோட என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு புலம்பிக்கிட்டு மீண்டும் செய்கிறாங்க, மீண்டும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதுக்கு மேலே எப்படி செய்ய முடியும்? ஏன்னா அந்த வேலையை தான் அவங்க மகிழ்ச்சியாக செய்யலை, இஷ்டப்பட்டு செய்யலை, கஷ்டப்பட்டு வேதனையோடு புலம்பிக்கிட்டே செய்யும்போது தோல்விக்கு பிறகு மீண்டும் மீண்டும் அதில் உத்வேகமாக செயல்பட முடியாது, விட்டுடுறாங்க. அடாது, நான் திரும்ப திரும்ப செஞ்சாங்க, அது எனக்கு ஒன்றும் வெற்றி கிடைக்கல, நான் விட்டுட்டேன் அப்படின்னு விட்டுருவாங்க. சீக்ரெட் என்னென்னா, ரகசியம் என்ன அப்படின்னா, தொடர் தோல்விகளை வெற்றியாக மாற்ற முடியும். எப்படின்னா, உங்களோட வேலையை, உங்களோட கடமையை மகிழ்ச்சியாக நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். மகிழ்ச்சியாக செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த முடிவு தோல்வியாக இருந்தாலும் கூட மீண்டும் ஒரு முறை செய்வதற்கு நீங்கள் தயங்க மாட்டீங்க. ஏன்னா அந்த கடமையை, அந்த வேலையை நீங்கள் தான் மகிழ்ச்சியாக செய்கிறீங்களே, ஆனந்தமாக செய்கிறீங்களே. அது மீண்டும் மீண்டும் செய்கிறதில் உங்களுக்கு எந்தவித தயக்கமும் இல்லை, எந்தவித ஒரு கவலையும் இல்லை, மீண்டும் மீண்டும் உங்களால் செய்ய முடியும். ஏன்னா அந்த வேலையை செய்யும் போதே மகிழ்ச்சியாக இருக்கீங்க, அந்த வேலையை செய்யும் போதே அதற்கான வெற்றியையும் நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க. முடிவு வெற்றியாக இருக்கும்போது அது கூடுதல் போனஸ், முடிவு தோல்வியாக இருந்துச்சுன்னா மீண்டும் உங்களால் செய்ய முடியும். ஏன்னா அந்த வேலையை தான் நீங்கள் மகிழ்ச்சியாக செய்கிறீங்கள. எனவே இதுதாங்க ரகசியம். தொடர் தோல்விகளை வெற்றியாக மாற்றுவதற்கு இதுதான் ரகசியம். செய்கிற வேலையை மகிழ்ச்சியாக செய்யுங்க, ஆனந்தமாக செய்யுங்க. தோல்விகள் வந்தாலும் அது உங்களை தடுத்து நிறுத்தாது, தோல்விகள் வந்தாலும் அது உங்களை துன்புறுத்தாது, உங்களை காயப்படுத்தாது, உங்களை வேதனைப்படுத்தாது. மீண்டும் அந்த வேலையை உங்களால் மிகச்சிறப்பாக செய்ய முடியும், மிக மகிழ்ச்சியாக செய்ய முடியும், வெற்றி நிச்சயம் கிடைக்கும். மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கின்ற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? இல்லைன்னா அதற்கு என்ன காரணம் பதிவு பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள வாசகங்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். நம்முடைய பயிற்சிகள் பற்றிய விவரங்கள் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.